வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஒரு மோட்டர் வேலையை வந்து செமையாக பண்ணலாம். அது எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு மொபைல் வச்சு நீங்கள் வந்து மோட்டர் வ்ளாகிங் வந்து பண்ணலாம். இது வந்து எப்படி பண்ணலாம், அதை பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மொபைல் இதை வச்சு வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மவுண்ட் மாதிரி செட் பண்ணி அதை வச்சு வீடியோ போடுற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாலேருந்து 1000 ரூபா வந்து உங்களுக்கு 1000 அந்த மவுண்ட்டு அந்த ஓல்டர் எல்லாம் வாங்கிறதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாவது 1000. நம்ம வந்து ரொம்ப கம்மியான காசில் வந்து எப்படி வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங் வந்து மொபைல் யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோன்றதை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி எல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு தேவை பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஒரு மொபைல் இருந்தால் போதும், நம்ம வந்து ஒரு மோட்டோ வ்ளாகிங் வந்து பண்ணலாம். நம்ம ஹெல்மெட்டில் வந்து இது மாதிரி செட் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 வெல்க்ரோ வேணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும். நல்ல வெல்க்ரோவை பற்றி வாங்கிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களை ஃபோன் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். நான் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து மைக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹெட்ஃபோனை கட் பண்ணி அதில் வந்து மைக் மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து இந்த கேமராவில் கிடையாது, அதனால் ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மைக்கில் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணி அதை வந்து மைக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போதைக்குள்ள செட்டப் கிடையாது, நான் 1 இயராக வந்து யூஸ் பண்ண செட்டப் வந்து இப்படி தான் வந்து 1 இயராக வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து இதை எப்படி வந்து செட் பண்ணுறது நம்ம வந்து பார்ப்போம். இந்த வெல்க்ரோ வச்சு எப்படி வந்து நம்ம மொபைல் வந்து செட் பண்ணுறது வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல வெல்க்ரோவை பார்த்தீங்கன்னா 2 வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபேன்சி ஸ்டோரி கடையில் வந்து கிடைக்கும். இது வந்து வாங்கி ஃபஸ்ட்டு சின்மண்டில் வந்து 2 வெல்க்ரோ வந்து செட் பண்ணிக்கோங்க மொபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து கரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மொபைல் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்க்ரோ வந்து லூஸாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். அந்த வெல்க்ரோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்து உங்களால் இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து அந்த வெல்க்ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஆட்டி காட்டுற, ஷேக் பண்ணி காட்டுற, மொபைல் வந்து அசையவே அசையாது உங்களுக்கு வந்து. நான் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணது, மற்ற எல்லா மோட்டோலையும் குழியில் விட்டது, மேட்டில் எத்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கும். உங்ககிட்ட வெல்க்ரோ இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணுற, அது வந்து நான் வேறு இன்னொரு ஐடியா வந்து தரேன். அடுத்து மைக் வந்து எப்படி செட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹெட்ஃபோன் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து சொருவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பேடிங் இருக்கும், அது வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து செட் பண்ணிடுச்சு. இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் வந்து இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து லென்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த கோப்ரோவில் இருக்க அளவுக்கு வந்து வருமா தெரியல, பட் உங்களுக்கு ஒரு நல்ல கவரான ஒயிட் ஆங்கிள் வந்து இந்த லென்ஸில் வந்து கிடைக்கும். இதோட ப்ரைஸும் ரொம்ப சீப் தான், ஒரு 150-200 தான் வரும். பட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. குவாலிட்டி வைஸ் வந்து உங்கள் ஃபோன் கிளாரிட்டி கிட்டத்தட்ட அப்படியே வந்து வரும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மோட்டோ வ்ளாகிங் செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. இவ்வளோதான், இந்த வெல்க்ரோ கிடைக்கல இல்லை இல்லைனா உங்களுக்கு வந்து நான் கடைசியில் வந்து ஒரு வேறு ஒரு ஐடியா தரேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மொபைலை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைக் வந்து நம்ம உள்ளே வந்து செட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங் செட்டப் வந்து பண்ணிக்கலாம். இந்த வெல்க்ரோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா தான் வரும். இந்த லென்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் ஒயிட் ஆங்கிள் தான் பிரச்சனையே கிடையாது. நான் வந்து இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து விவோ Z1 Pro தான் வீடியோ எடுப்பேன். அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் கேமரா இருக்குது, அதனால் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா அதில் வந்து காமிச்சிட்ருக்கேன். நான் ஷூட் பண்ணுறது வந்து Z1 Pro வந்து நான் ஷூட் பண்ணுறேன், அதனால் வந்து அந்த ஒயிட் ஆங்கிள் வந்து இல்லைனால நான் வந்து அந்த லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுற காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் வந்து நம்ம வந்து மோட்டோ லைன் செட்டப் வந்து பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சின் மவுண்ட்டில் வச்சுருக்கனால. இதே நீங்கள் மற்ற மவுண்ட் இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாலேருந்து 800 ரூபா, இன்னும் நல்ல குவாலிட்டியான மவுண்ட் இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபா வரைக்கும் ஆகும். நீங்கள் வந்து வெறும் ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே இந்த இது வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் ஆங்கிள் இல்லாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 200-250 ரூபாக்குள்ளே தான் வரும்.
இந்த இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷேக் பண்ணாலும் சரி, எவ்வளோ இது பண்ணாலும் சரி, உங்கள் மொபைல் வந்து கீழே விழுன்ற பயம் வந்து உங்களுக்கு வராது. அந்தளவு வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும். அவங்க வந்து சொல்கிற அந்த மவுண்ட்டே பார்த்தீங்கன்னா கேரண்டி இருக்காது, உங்களுக்கு வந்து கீழே விழுந்துருமோன்ற பயத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருப்போம். பட் இதில் வந்து அந்த பயமே எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் சைஸில் வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமராவில் வந்து நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வைட் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தாலே தெரியும். ஒயிட் ஆங்கிள் வந்து இப்போ நம்ம ஒயிட் ஆங்கிள் எடுக்கிறோம் பாருங்க. இந்த மரம் இங்கே வரைக்கும் தான் இருந்தது, இந்த செட் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து இவ்வளோ இருந்தது, இவ்வளோ பெருசு வந்து ஆயிடுச்சு, இந்த சைடு இவ்வளோ இருந்தது, இவ்வளோ தூரம் இருக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஆங்கிள் வந்து வேற லெவலில் இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா எதுவுமே இல்லைனாலும் இந்த ஒயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து வீடியோ எடுத்துக்கலாம். தரமாக இருக்கும், உங்கள் கிளாரிட்டி வந்து ரொம்ப வந்து எதுவுமே ஆகாது, லைட்டாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் மோட்டோ வாங்கி பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துலேயே உங்களுக்கு தெரியும் ஒயிட்டங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. அடுத்து வந்து நம்ம மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பில் பார்ப்போம். இது இப்போ எடுத்தது கிடையாது, ஏற்கனவே எடுத்த வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா ஒயிட்டங்கள் லென்ஸ் இல்லாமல் வந்து ஷூட் பண்ணுறது, வெறும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஃப்ரண்ட்டில் இருக்க எதுவுமே தெரியாது. ஸ்பீடோமீட்டர் மாறிஞ்சால் ஃப்ரண்ட்டில் தெரியும், ஃப்ரண்ட்டில் காமிச்சா ஸ்பீடோமீட்டர் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த கோப்ரோவில் இருக்க அளவு வந்து ஒயிட் ஆங்கிள் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வேணால் கம்மியாக இருக்கலாம், பட்டு கிட்டத்தட்ட நீங்கள் கோப்ரோவில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் கிளாரிட்டி வந்து எந்தளவு இருக்கோ அதே மாதிரி வந்து தரமாக இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு மொபைல் இருந்தாலே போதும், இது மாதிரி தரமான வீடியோ வந்து செய்யலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே, நான் வந்து இப்போ ஒரு பிகினர், எனக்கு வந்து ஆக்ஷன் கேமரா வேணும், இருந்தால் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட முடியும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க ஃபோனை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வீடியோ எடுக்கலாம். அடுத்து வெல்க்ரோ இல்லாதவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒயர் எடுத்து மூணு ரவுண்டு வந்து சுற்றிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிப்போம். இது மாதிரி பண்ணுறனாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மோட்டோ லாகிங் பண்ணலாம். பட்டு இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒயரை வந்து கரெக்டாக வந்து கெட்டலைன்னா அந்த ஃபோன் வந்து உருவி உழுவ வாய்ப்பு இருக்குது நிறையவே. இப்போ வந்து நான் இதிலே செக் பண்ணி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க உழாது. பட்டு நீங்கள் வந்து பெஸ்ட்டு வெல்க்ரோ வாங்கி செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து செட் பண்ணிட்டு ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனியாக வந்து பார்ப்பாங்க, என்னடா இது என்னத்தையும் மாட்டு போகிறானேன்ட்டு ஊரே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து திரும்பி பார்க்கும். இதே நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமரா வந்து நீங்கள் மாட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அது வந்து பெரிய அளவுக்கு வந்து தெரியாது தனியாக வந்து உங்களுக்கு. பட் இதை மாட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளை எல்லோரும் பார்ப்பாங்க, ஏன்னா முன்னாடி எதோ பெருசாக ஒன்று மாட்டு போகிறேன்னு. அதை ஒன்று மட்டும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மோட்டார் வாக்கிங் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா தான் வேணுன்றது வந்து கண்டிப்பாக கிடையாது. உங்கள்கிட்ட இருக்க ஃபோனை வச்சு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மோட்டோ வ்ளாகிங் வந்து பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் பண்ணும்போது இந்த வெல்க்ரோ டைட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா டைட்டாக பண்ணணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அந்த ஒயர் வந்து நல்லா டைட் பண்ணணும். பட் அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் கிட்ட வந்து நான் அந்த மாதிரி ஒயர் வச்சு டைட் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ தம்னெயில் போடுவேன், அதில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிக் வேணால் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் யூஸ் பண்ணி தான் எடுத்தோம், டாப் ஸ்பீட் எல்லாமே எடுத்தோம். பட் ஃபோன் வந்து கீழே விழாது, அவ்வளோ வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். என் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். டப்புன்னு எங்கேயோ ஒரு வீடியோ எடுக்க போகிறோமா, டப்புன்னு செல்லில் உள்ள வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒயர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து வெல்க்ரோ இருக்குது. நம்ம வந்து ஆக்சிடென்ட் கேமராவுக்கு வந்து அப்டேட் ஆனும். பட்டு சில காரணங்களால் அதுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. திருப்பி வாங்கலான்னு பார்த்தா இப்போ வந்து லாக்டவுனால் கொஞ்சம் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. பட்டு சீக்கிரம் வந்து
நம்ம ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கு வந்து அப்டேட் ஆயிருவோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.